வணக்கம். கொஞ்சம் முன்னாடி வந்து அனுபவம் புதுமை அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து ஆடியோ போட்டுருச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு வந்து ஒரு தர்ம சந்தேகம் வந்துடும். ஐயோ ஐயோ, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதோ, ஆத்தா உத்தரவு இல்லையோன்னு. ஆனாலும் என்னுடைய பாலிசி வந்து என்னென்னா, இந்த ராமானுஜர் மாதிரி, ராமானுஜருக்கு வந்து அவங்க குரு வந்து இந்த அஷ்டாட்சரி மந்திரத்தை உபதேசிக்கிறார். ஓம் நமோ நாராயணாய, நீ சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த மந்திரத்தை வந்து ஜபி அப்படின்னு சொல்லிவிடுறாரு. ஆனால் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வந்து சுக்குநூறாக வெடிச்சிடும் அப்படிங்கிறாரு. ராமானுஜர் வந்து ஒரு லாஜிக்கலாக யோசிக்கிறார், இப்போ இந்த மந்திரத்தை வந்து வெளியே சொன்னால் என்ன இருப்போகுது, ஏன் ஒருத்தருடைய தலை தான் வந்து சுக்குநூறாக செதறப்போகுது, ஆனால் கோடானு கோடி மக்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, இவ்வளோ ஷார்ட்கட் இருக்கும்போது இதை மக்களுக்கு சொல்லாமல் விடக்கூடாதுன்னு இவர் வந்து கோபுரத்து உச்சியில் ஏறிக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்து குதிக்கிறார். குதிக்கும்போது பெருமாளே தாங்கி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதை போல் இப்போ வந்து நான் இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் வந்து இன்றைக்கி நான் வந்து இங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, என் கண்ணுக்கு தெரிந்த உறவுகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து என்னை உருவாக்கியிருக்கு. எனக்கு எனக்கே எனக்கு அப்படின்னு ஒரு வெங்காயமும் கிடையாது, எல்லாமே இந்த சமூகம் போட்ட பிச்சை. புத்தர் கூட வந்து சங்கம் சரணம் கச்சாமின்னு தான் சொன்னார், சங்கம்னா சமுதாயம்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் ஜர்க்கானாலும் டில்லை வர வச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்டை பேசுகிறேன். கொஞ்சம் மனிதர்களை போன்ற மனிதர்கள் ஏழு பேரும் இது இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானே வந்து நிறைய முறை அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹேங் பண்ணி செத்து போயிட்டார். அவர் செத்து ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் அவரை தான் பார்த்துட்டோம் அப்படின்னு பீதி ஆயிட்டேன். அப்புறமா அவர் இறந்தது வாஸ்தவம், அவருடைய சாவுக்கு வந்து மாப்பிள்ளையெல்லாம் போய் கூட இருந்துட்டு வந்தார் கன்ஃபார்ம். அப்போ இது வேறு யாரும், அதே போல் நான் வந்து இந்த ஆன்லைனுக்கு வந்த புதுசில் அப்போல்லாம் நம்ம வந்து பெரிய வில்லங்க பேர் வழி கண்டவனை உரண்டை எழுக்கிறது தான் சரி. இந்த பக்கிங்க ஏதாச்சும் கக்கூஸ் செவத்தில் எதையாச்சும் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு என் பேரை அடித்து நானே தேடுவேன் கூகுளில். அந்த பழக்கம் இப்போவும் இருக்குது. அப்படி தேடும்போது ஒரு படம் கிடச்சிது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த படத்துக்கு நாம் எப்போ போஸ் கொடுத்தோம், இது என்ன, இது ஞாபகம் வரலை. அப்புறம் பார்த்தா அது வேற ஆள். அதே போல் இங்கே வந்து என்னுடைய நண்பர் ஒருவர் கூட படித்தவர், அவரை போலவே ஒரு வாத்தியார் இருக்கார் ஒரே ஊருக்குள்ளே. அடுத்தது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது, அந்த சத்திரம் வழியாக போனால் போதும் சார், நீங்கள் தென்னை மரத்துக்கு மருந்து கொடுக்குறவரு தானேம்மா. அதை போல் இது வந்து இது முகம் முகம் ஜாடை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்ல வந்த மேட்ரை வேறு. என்னடாண்ணா, இப்போ வந்து இந்த ஊர் உலகத்தில் எந்த நாய்க்கு எது நடந்தாலும் சரி, அந்த நாய்க்கு பெரிய ஃபீலு, இது தனக்கு மட்டும் நடக்குது, என்ன தனக்கு மட்டும் நடக்குது, அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், கெட்டது நடக்கும்போது பகவானே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்படின்னு பொங்கிறது. நான் சொல்கிறது வந்து என்னடாண்ணா, இப்போ வந்து இந்த கதைகள் கதைன்னா வந்து எல்லாமே ஒரு 23 கதை தான் இருக்கான், அதே ஏதோ பட்டி பார்த்து டிக்கரிங் பார்த்து இத்தனை 1000 படங்கள் இத்தனை 100,000,000 இலக்கியங்கள் உருவாயிருக்கு. அதே போலத்தான் மனித வாழ்க்கை, மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ஒரு 23 ரகம்தான், 23 ரகம் முழு வாழ்க்கை எடுத்துக்கிட்டேன், ஃபுல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வாழ்க்கை 23 வாழ்க்கை தான். இப்போ நான் என்னடா கெஸ் பண்ணுறேன்னா, இந்த கடவுள்
எல்லா பயலும் வந்து மறுபிறவி எடுக்கிற சந்தர்ப்பம் வரும்போது நான் ஆத்மரூபத்தில் கடவுள்கிட்ட போய் நிற்போம் போல. கடவுள் வந்து பாஷா படத்தில் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ரோலிங் சேரில் உக்காந்துக்கிட்டு இதை ஸ்க்ரீன் பிளே, இந்த ஸ்க்ரீன் பிளேன்னா வந்து என்னுடைய கஸ் இது அவ்வளோதான், இது ஒரு வேளை இயற்கை ரகசியமாக கூட இருக்கலாம், அது வேற கதை. இல்லை 23 முழு வாழ்க்கை இருக்கு இல்லையா, இதை வந்து சீன் பை சீனு எல்லாத்தையும் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண வச்சு அதை வந்து ஒரு லட்சக்கணக்கான ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் இந்த பேப்பர் கட்டிங் மிஷினில் கொடுத்து இந்த ஸ்க்ராப் மாதிரி பேப்பர் ஸ்க்ராப் பார்த்துருப்பீங்க, வால் வாலாக இருக்கணும். அதை போல் ஆளுக்கு ஒரு புடி கொடுத்து அனுப்பிடுறாரு போல், வாழ்ந்து தொலைங்கிடாங்க. இதை நான் வந்து நிறைய முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாம் வந்து வெறும் அஸ்ட்ராலஜர் மட்டும் கிடையாது, ஊர் பஞ்சாயத்துலாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதே போல் மக்களோடு நேரடி தொடர்பு, அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொண்டிருக்கிறோம். எல்லாம் பார்க்கும்போது வந்து அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் எனக்குள் இருக்கிறார்கள், எல்லாருக்குள்ளவும் ஒரு முருகேசன் இருக்கா அப்படிங்கிற ஞானம் அப்போ தான் வந்து ஏற்பட்டது. இப்போ இந்த ரகசியத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது நடந்தால் உடனே டென்ஷன் ஆகிடாதீங்க, இது நமக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நடக்கிற இதே சம்பவம், இதே அனுபவம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நடந்த கர்மம் தான். இப்போ ஒரே கேள்விங்க, ஒரே கேள்வி. இப்போ இது நாங்கள்லாம் வந்து 10th படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸை கேட்பேன், நம்ம சாம் பரீட்சை நெருங்கிக்கிட்டே இருக்கு, இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படுறாங்கன்னா, உடம்பச்சான் மார்ச்சு போனால் மயிலே போச்சு, ஆண்டவன் கொடுத்த அட்டோபர் இருக்குதும்மா. ஆனால் எத்தனை எத்தனை பிறவிகள், எத்தனை எத்தனை மனிதர்கள், ஒரே வாழ்க்கை, ஒரே பசில், இன்னமும் நாம் வந்து குழம்பிக்கிட்டே இருந்தால் எப்படி? ஒரு மேட்ரு அது எனக்கு மட்டும் நடக்குதுன்னா நான் டென்ஸ் ஆயிடுவேன், பேலன்ஸ் மிஸ் ஆயிடும், பேலன்ஸு மிஸ் ஆயிடும். பல லட்சக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். எப்போ டென்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் சூப்பர் சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதே போல் இன்னொரு மேட்ரு, அதாவது வந்து எல்லாரும் வந்து அன்னைக்கு எழுதி வச்சுட்டான் அதை மாற்ற மாட்டான் அப்படிமா, பொய்யால் எதனா சீடி மார்க்கிறேன், அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அதாவது என்னடான்னா, லைஃப் லைஃப் இஸ் பாசிபிலிட்டிஸ். இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த மாநில கனவுகள் இந்த மேட்ரை வந்து 7th ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஏன்னா அவர் வந்து இஷ்டத்துக்கு அறிவிப்புகள் மேலே அறிவிப்பு விட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட ஒரு 3 லட்சம் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஃபில்அப் பண்ண போகிறேன்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் பைசா எங்கேருந்து வரும்? இப்போ NTR மேலே எனக்கு பக்தி உண்டு, NTR-னுடைய எதிரி சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடு காப்பாடிச்சது YS ராஜசேகர் ரெட்டி, அந்த நேரத்தில் நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்புக்கு ஏதோ ஒரு கரண்டி விளக்கண்ணியாவது பூசி விட்டுருப்போம் ஏற்றுறதுக்கு சந்தோஷம். அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு கடுமையாக எதிர்க்கிறாரு, அவரை ஆதரித்தோம், 9 வருஷமும் ஆதரித்தோம், அது வேறு கதை. ஆனால் வரவுக்கே சோர்ஸ் இல்லாமல் செலவுகளை மாத்திரம் அறிவிச்சுக்கிட்டே போனால் இது வந்து பெலூனை ஊதுற மாதிரி ஏதோ ஒரு கணத்தில் வெடிச்சிடும். அதுக்காக தான் வந்து நம்ம மாநில கனவுகளை வந்து அனுப்பிச்சி வச்சேன். 7th அனுப்பிச்சேன், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் 25th ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 50 ஜூரிகளுக்கும் ஒரு 50 காப்பி வந்து ஸ்பீக்கர் இருக்கார் தம்பினேனி சீதாராமன் அவருடைய விலாசத்துக்கு அனுப்பிச்சி வச்சேன். பாஷ் இதை வந்து இந்த அசம்பிளி லைப்ரரியில் வைங்க, ஏதாச்சும் வழி தவறி எவனாச்சும் எம்எல்ஏ வந்தாச்சுன்னா அதை பார்ப்பான், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இது போய் சேரும் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சேன். நோ ரெஸ்பான்ஸு. இப்போ நேத்திக்கு இதே போல் ஒரு வீடியோ பேசி அந்த வீடியோவை வந்து
யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் தெலுங்கில், போட்டு அதை வந்து டிவிடியில் ரைட் பண்ணி கூடவே வந்து இந்த மாநில கனவுகளும் வச்சு அனுப்பிச்சிருக்கேன். இது செயல், இதன் விளைவு ஒருவேளை வந்து ஜூன் 7ஆம் தேதியே அந்த கருமத்தெல்லாம் பார்த்து இது ஒர்த் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு இப்போ நான் 2வது தடவை இந்த மாதிரி டிவிடி அனுப்பினேன். அவர் வந்து லோக்கலில் இருக்கிற ஜூரிங்களுக்கு சொல்லி யாரும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இது என்னடா கருமம், ஏதோ டிவிடி வந்திருக்குன்னு அந்த செக்ரட்டரியோ எவனோ கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு இது ஏதோ விஷயம் இருக்கிறாப்புல இருக்குது அப்படின்னு, சார் இந்த ஆள் ஏதோ ரொம்ப தீவிரமாகுது, இது ஏதோ ஒன்று தீர்த்து வச்சுருது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது லைஃப் இஸ் பாசிபிலிட்டிஸ். அதை விட்டு போட்டு என்னைக்கோ எழுதி வச்சிட்டான் அதை மாற்ற மாட்டான் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா கடவுள் வந்து ஒரு ஜனநாயகவாதி. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய குறுகிய அனுபவத்தில் கடவுள் வந்து ஒரு ஜனநாயகவாதி. இப்போ கலைஞர் எவ்வளவு பெரிய மேதை, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எம்ஜிஆர் அவர் வந்து தொப்பி போட்ட எடப்பாடி, இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி வந்து தொப்பி போடாத எம்ஜிஆர், அவர் தான் வித்தியாசம். எம்ஜிஆருக்கும் வாய்ப்பை கொடுத்தாரு, எடப்பாடிக்கும் வாய்ப்பை கொடுத்தாரு. கடவுள் வந்து ஒரு ஜனநாயகவாதி. அவரை போய் கடவுள் வந்து சர்வாதிகாரி, இன்னைக்கு எழுதி வச்சுட்டாரு அதை மாற்ற முடியாதுங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையில் பார்த்தாலும் என்ன, இந்த வேதம் புராணம் வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நான் புரட்டியிருக்கேன், எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது வந்து தவறு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது நடந்தால் இல்லை ஏதாவது நடந்துடும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. பொய்யால் இது வந்து பல லட்சம் பேருக்கு பல லட்சம் வருஷங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு மெயில் வருது இன்னைக்கு 2019, இதுக்கு முன்னா போஸ்ட் கார்டு வந்திருப்பான், அதுக்கு முன்னா எவ்வளோ தகவல் சொல்லியிருப்பான், அவ்வளோதானே தவிர திருப்பங்கள் ஒன்று தான், புதுசாக வர திருப்பங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க, உங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு டென்ஸ் ஆகிடாதீங்க, பொறுமையாக யோசிங்க, நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.